அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டம் 2 நீ புக்ல இருக்கிற யூனிட் 3 இலைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் இந்த லெசன் பார்க்க போறோம். இந்த லெசனோட லெசன் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா லெசன் வீடியோவும் நெக்ஸ்ட் அதனோட சம்பந்தப்பட்ட क्वेश्चन ஆன்சர் வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே இருக்கு. அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க அதல பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் 3ல 15 கேள்விகள், 31 ல இருந்து 45 கேள்விகள் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல சோழர்கள்ல இருந்து முகலாயர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாமே இதுல இருக்கு சரிங்களா. அதாவது சோழர்கள் பத்தின தனியா ஒரு லெசன் இருக்கும், அதுல இல்லாத விஷயங்கள் எல்லாமே இந்த லெசன்ல இருக்கு. தொகுத்து கொடுத்துருக்காங்க சோழர்கள், சுல்தானியர்கள், முகலாயர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயநகர பாமணி பேரரசு, இதை பத்தின எல்லா கேள்விகளும் வந்து இதுல நிறைய இருக்கிறதுனால இந்த லெசன் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன் லெசன் தான் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 31வது கேள்வி பார்க்கலாம். கிபி 1565 விஜயநகர பேரரசை தோற்கடித்தவர் யார்? கிபி 1565 விஜயநகர பேரரசை தோற்கடித்தவர் யார்? 1565ல பாத்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் வந்து நடந்தது. இந்த தலைக்கோட்டை போர் இன்னொரு பேர்ல அழைக்கப்படுது, என்ன அப்படின்னா ரக்ஷா தங்கடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த ரக்ஷா தங்கடி அப்படிங்கிற இடத்துல நடந்த போர் தான் தலைக்கோட்டை போர். அந்த இடத்தின் பெயராலையும் இந்த போர் வந்து அழைக்கப்படுது சரிங்களா. இதுல விஜயநகர பேரரசு வந்து தோற்கடிக்கப்பட்டது. யார் வந்து தோற்கடிச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க. தக்காண சுல்தானியத்தின் கூட்டு படையினர், வாரங்கள் ஆட்சியாளர், காகத்தியர்கள், பாமணி அரசு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தக்காண சுல்தானியத்தின் கூட்டு படையினர் தான் விஜயநகர பேரரசை தோற்கடிச்சவங்க. ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 32. விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போருக்கு பின் தன் தலைநகரை எங்கு மாற்றியது? விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போருக்கு பின் தன் தலைநகரை எங்கு மாற்றியது? ஆப்ஷன் பாருங்க, சந்திரகிரி, மேவார், விழார், வேலுகொண்டா. ஆன்சர் டி, வேலுகொண்டா தான் கரெக்டான ஆன்சர். இவங்க தலைக்கோட்டை போருக்கு பின்னாடி தலைநகர் வந்து மாத்துறாங்க சரிங்களா. அவங்க வந்து தோர்ல போர்ல வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, தோருக்கு தோத்து போயிட்டாங்க, அதனால தன்னோட தலைநகர் வந்து மாற்றாங்க சரிங்களா. வேலுகொண்டாவுக்கு வந்து மாத்துறாங்க, டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 33 பார்க்கலாம். விஜயநகர பேரரசின் கடைசி தலைநகரம் எது? விஜயநகர பேரரசின் கடைசி தலைநகரம் எது? உங்களோட இறுதி தலைநகரம் எது அப்படிங்கறதா கேள்வி. ஆப்ஷன் பாருங்க, சந்திரகிரி, மேவார், விழார், வேலுகொண்டா. போருக்கு பின்னாடி மாத்திருந்து பாத்தீங்கன்னா வேலுகொண்டா, ஆனா இவங்களோட இறுதி தலைநகரம் எது அப்படின்னா சந்திரகிரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 34வது கேள்வி பார்க்கலாம். முகலாயர்களில் மாபெரும் முகலாயர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? முகலாயர்களில் மாபெரும் முகலாயர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? ஆப்ஷன் பாருங்க, முதல் 5 முகலாய பேரரசர்கள், கடைசி 6 முகலாய பேரரசர்கள், முதல் 6 முகலாய பேரரசர்கள், கடைசி 5 முகலாய பேரரசர்கள். ஆப்ஷன் பாருங்க, முதல் 6 முகலாய பேரரசர்கள் தான் மாபெரும் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சி தான் கரெக்டான ஆன்சர், முதல் 6 முகலாய பேரரசர்கள் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 35 பார்க்கலாம். மாபெரும் முகலாயர்களில் கடைசி அரசர் யார்? மாபெரும் முகலாயர்களில் கடைசி அரசர் யார்? முதல் 6 முகலாய பேரரசர்கள் தான் மாபெரும் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதுல கடைசி அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க, ஷாஜஹான், பாபர், ஹுமாயூன், ஔரங்கசீப். டி தான் கரெக்டான ஆன்சர், ஔரங்கசீப் தான் முகலாய பேரரசர்கள் அதாவது மாபெரும் முகலாய பேரரசர்களையே கடைசி அரசர். ஓகே, நெக்ஸ்ட் 36 பார்க்கலாம். சமயம் சார்ந்த அரசுகளுடன் நல்லுறவை பேணியதன் மூலம் தனது அரசை விரிவுபடுத்தியவர்? சமயம் சார்ந்த அரசுகளுடன் நல்லுறவை பேணியதன் மூலம் தன் அரசை விரிவுபடுத்தியவர் ஆப்ஷன் பாருங்க, ஷாஜஹான், பாபர், ஹுமாயூன், அக்பர். அக்பர் தான் கரெக்டான ஆன்சர், அக்பர் தான். ஜோதா அப்படிங்கிற ஒரு பெண்மணிய ராஜபுத்திர இளவரசி சரிங்களா, அந்த பெண்மணி வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அதன் மூலமா தன்னோட பேரரசை வந்து விரிவுபடுத்துறாரு சரிங்களா. ஓகே, ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கூட இருக்கு. அக்பரா பாபரா அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஸ் ஆக இருப்போம், ஜோதா அக்பர் அப்படிங்கிற படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 37 பார்க்கலாம். கிபி 1857 யாருடைய ஆட்சி பகுதிகளை பிரிட்டிஷ் அரசு ஒருங்கிணைத்தது? 1857னாவே நம்மளுடைய பெரும்புரட்சி தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, அந்த டைம்ல பிரிட்டிஷ் அரசு யாருடைய பகுதிகளை ஆட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்தது? ஆப்ஷன் பாருங்க, ஔரங்கசீப்,
ஷாஜஹான், ஜஹாங்கீர், இம்ரான். ஆப்ஷன் அவுரங்கசீப். சரிங்களா, அவுரங்கசீப்போட இடத்தை தான் பிரிட்டிஷ் அரசு 1857 ஒருங்கிணைப்பு செய்தது. ஓகே, 38 பாருங்க. மேற்கிந்திய பகுதிகளில் முகலாயர்களின் அதிகாரத்தை பெருமளவில் மதிப்பிழக்க செய்தவர்கள். மேற்கிந்திய பகுதிகளில் முகலாயர்களோட அதிகாரத்தை பெருமளவில் மதிப்பிழக்க செய்தவர்கள் யாருன்னா, ஆப்ஷன் சிவாஜி, ஹரிசிங், கிருஷ்ணதேவராயர், பிரிட்டிஷ் அரசு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிவாஜி, மராத்திய பேரரசு, மராத்திய அரசரான சிவாஜி தான் பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய பகுதிகளில் முகலாயர்களோட அதிகாரத்தை வந்து பெருமளவில் மதிப்பிழக்க செஞ்சாங்க. சரிங்களா, மேற்கிந்திய பகுதியில் தக்கான பகுதியில் மகாராஷ்டிரா அந்த சைடில் மேலே பார்த்தீங்கன்னா மராத்தியர்களோட ஆட்சி தான். அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா முகலாயர்களோட அதிகாரத்தை வந்து மதிப்பிழக்க செய்தவர்கள், அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு முன்னாடியே. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 39, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே செழிப்பு மிக்க காலம் யாருடையது? நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே செழிப்பு மிக்க காலம் தான் சோழர்களோட காலம் தான். இப்போ சி தான் உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு என்பது. சோழர் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு என்ன? ஆப்ஷன் பாருங்க, கிராமம், நகரம், குடும்பம், அரசு. ஆப்ஷன் கிராமம் தான் கரெக்டான ஆன்சர். கிராமம் தான் நிர்வாகத்தின் அடிப்படை அலகாக இருந்துச்சு. உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு கிராமமா இருந்துச்சு. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட். 41 கேள்வி பார்க்கலாம். பிரம்மதேயம் எனப்படுவது. பிரம்மதேயம் அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. அதுவும் இல்லாம சோழர் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அழகு என்பது அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கு. சரிங்களா, ஓகே. பிரம்மதேயம் என்பது யாருக்கு கொடுத்த நிலம்? பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். சி தான் கரெக்டான ஆன்சர். சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 42 கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சரியா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, உள்ளாட்சி நிர்வாகத்தில் சோழ அரசு தலையிடவில்லை. இரண்டாவது, உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். மூன்றாவது, மண்டலம், வளநாடு என்பவை வருவாய்த்துறை நிர்வாகம் சார்ந்தது. அடுத்தது, வேளாண்மை மற்றும் வணிகத்துறையில் புதிய வழிகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ளாட்சி நிர்வாகத்தில் சோழ அரசு தலையிடவில்லை அப்படிங்கிறது கரெக்ட் தான். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு கிராமம். ஏற்கனவே பார்த்தோம் குடும்பம் அப்படிங்கிறது தவறு. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட். மண்டலம், வளநாடு அப்படிங்கிறது வருவாய்த்துறை சார்ந்த நிர்வாகமாக இருந்துச்சு. சரிங்களா, மண்டலம், சோழ மண்டலம், சோழ வளநாடு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா, அது எல்லாமே வருவாய்த்துறை நிர்வாகம் சார்ந்ததா இருந்துச்சு. அப்ப இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், வேளாண்மை மற்றும் வணிகத்துறையில் புதிய வழிகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா, அப்போ எது கரெக்ட், எது தவறு அப்படின்னா இரண்டு மட்டும்தான் தவறா கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 3, 4 சரி, டி தான் கரெக்டான ஆன்சர். 43 கேள்வி பார்க்கலாம். கூற்று மற்றும் காரணம் அப்படிங்கிற கேள்வி. கூற்று பாருங்க, சோழர்கள் காலத்தில் பழைய கோவில்கள் பலமுறை செயல்பாடு கொண்ட சமூக பொருளாதார நிறுவனங்களாக இருந்தது. சோழர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய கோவில்கள் பலமுறை செயல்பாடுகள் கொண்ட சமூக பொருளாதார நிறுவனங்களாக இருந்தது. காரணம், பழைய கோவில்கள் வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தது. சரிங்களா, இது சம்மந்தப்பட்ட சோழர்களோட கோவில் சம்மந்தப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல என்னன்னா, சோழர்களோட காலத்துல பழைய கோவில்கள் இருந்து கட்டினாங்க, அதாவது புதிய கோவில்கள் வந்து கட்டினாங்க, பழைய கோவில்கள் வந்து புதுப்பிச்சாங்க. சரிங்களா, புதிய கோவில்களை வழிபாட்டு தலமா மட்டும் வச்சுக்கிட்டு பழைய கோவில்களை வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாம பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களான கொள்முதல் செய்யற இடம், வேலை வாய்ப்பு அலுவலகமாகவும் அதை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா, அப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இது கரெக்ட்னா கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. சரிங்களா, ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், 44 கேள்வி பார்க்கலாம். ஒரு கலப்பு பண்பாடு உருவாக காரணமாக இருந்த மதம் எது? ஒரு கலப்பு பண்பாடு உருவாக காரணமாக இருந்த மதம் எது? ஆப்ஷன் இந்து, இஸ்லாம், ஜொராஸ்ட்ரம், சீக்கியம். இஸ்லாமிய மதம் தான் ஒரு கலப்பு பண்பாடு நம்ம இந்தியாவில் தோன்றியதற்கு காரணமாக இருந்த மதம். சரிங்களா, இஸ்லாம் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 45 கேள்வி. இவர்களுள் பாரசீக வரலாற்று அறிஞர்கள் யார்? இவர்களுள் பாரசீக வரலாற்று அறிஞர்கள் யார்? ஆப்ஷன் இபின் பதூதா, அல்பரூனி, பெரிஸ்டா, அனைவரும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் 4 உங்களை மீட் பண்றேன். ஓகே அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ.